சவு ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் பல பொதுவான தகவல் அப்படின்றோம். இந்த வீடியோவில் மார்ச் 31 கடைசி மக்களே உசார் 10,000 அபராதம், அதாவது இந்த பணியை வந்து ஒரு சில பணியை வந்து செய்வதற்கு மத்திய அரசு சார்பாக வந்து கடைசி தேதி வந்து மார்ச் 31 கொடுத்தாங்க. அந்த மார்ச் 31 செய்ய தவறினால் மக்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் செலுத்தப்படும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாம் செய்ய வேண்டிய பணி என்ன, அந்த பணி வந்து பார்த்தீங்கன்னா கால அவகாசம் நீட்டிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதா, அதே போல வந்து இவற்றை எவ்வாறு செய்ய வேண்டும், அதை பற்றிய கூடுதல் தகவலும் இவரில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். ஆதார் கார்டு எண்ணை பான் கார்டுடன் மார்ச் 31 இணைக்காவிட்டால் 10,000 வரை அபராதம் செலுத்த வேண்டி இருக்கும் என வருவாய்த்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா வருமான வரி தாக்கல் செய்வதற்குனா மார்ச் 31 செய்யணும். முன்னாடி என்ன சொல்லிதான் கேட்டீங்கன்னா ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பான் கார்டுடன் இணைக்க வேண்டும். பான் கார்டு மட்டுமே வந்து வருமான வரி செலுத்துவதற்கு வந்து ஒரு ஆவணமாக அடையாள அட்டையாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதன் பின்னர் வந்து மத்திய அரசு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆதார் அட்டையை பான் கார்டுடன் இணைக்க வேண்டியது கட்டாயம் சொன்னாங்க. அந்த கட்டாயமாக இணைக்கப்பட்ட பின்னர் வந்து ஆதார் கார்டு பயன்படக்கூடிய எல்லா இடங்களும் பான் கார்டு வந்து பயன்படுத்தப்படுது, அதற்கு பதிலாக ஆதார் கார்டை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இருப்பினும் பான் கார்டு பயன்படுத்தக்கூடிய இடங்களில் ஆதார் கார்டு பயன்படுத்துபவர்கள் கண்டிப்பாக பான் கார்டை இணைக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு வந்துச்சுங்க. அதற்கு கால அவகாசம் வந்து மார்ச் 31 கொடுக்கிறது. இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா 2-3 வந்து கால அவகாசம் கொடுக்கப்பட்டு நீட்டிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 31 கண்டிப்பாக மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்துருச்சுங்க. அவ்வாறு தவறிபவர்களுக்கு அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வந்து அபராதம் வசூலிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வருமான வரி நிரந்தர கணக்கு எண்ணை ஆதாருடன் மார்ச் 31 இணைக்காவிட்டால் அந்த பான் எண் செயல் அற்றதாகிவிடும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதாவது நம்ம பான் கார்டை வந்து ஆதாருடன் இணைக்காம விட்டா போனால் வந்து சில வகையான பிரச்சனைகளை சந்திக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா அந்த பான் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவேஷனில் இருக்காது, செயலிழக்கப்படும் இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு அட்டை மாதிரி பயன்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அவற்றை சரி செய்வதற்கு ஏதாவது வாய்ப்புகள் உள்ளதா அப்படின்றதையும் பார்ப்போம். பான் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்று ஏற்கனவே பலமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது. தொடர்ந்து கால அவகாசமும் வழங்கப்பட்டது. மார்ச் 31 கடைசி தேதி என அறிவிக்கப்படுகிறது. அதற்குள் இணைக்காவிட்டால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என தெரிவித்துள்ளனர். பான் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவரும் மார்ச் 31 ஆதார் எண்ணை அதில் இணைக்க வேண்டியது கட்டாயம். இல்லை என்றால் அவர்களுடைய பான் கார்டு செயல்படாமல் முடங்கிவிடும் எனவும், ஆதார் கார்டு எண்ணை பான் கார்டுடன் குறிப்பிட்ட மார்ச் 31 இணைக்காவிட்டால் 10,000 ரூபாய் வரை அபராதம் செலுத்த வேண்டி இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர். 50,000 ரூபாய்க்கு அதிகமாக பண பரிமாற்றம் செய்பவர்கள் பான் கார்டை பயன்படுத்தும் போது அதற்கு அபராதம் செலுத்த வேண்டும். அதாவது இது வந்து வங்கி பணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 50,000க்கு மேலே வந்து வங்கியில் வந்து பணம் செலுத்துபவர்கள் பான் கார்டை வந்து காமிக்கக்கூடிய கட்டாயத்தில் இதுவரைக்கும் இருக்கிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக வந்து நம்ம ஆதார் கார்டை காமிக்கலாம் சொன்னாங்க. ஆனால் அந்த ஆதார் கார்டை வந்து ஒரு ஐடி அந்த 50,000க்கு மேலே வந்து பணம் போடுபவர்களாகட்டும் எடுப்பவர்களாகட்டும் பான் கார்டுக்கு பதிலாக ஆதார் கார்டை காமிக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக அந்த ஆதார் அட்டையுடன் உங்களுடைய பான் எண்ணை இணைத்திருக்க வேண்டியது அவசியம். அப்படின்னா மட்டும்தான் வந்து நீங்கள் வங்கியில் வந்து 50,000க்கு மேலே வந்து பணம் எடுப்பதாக இருக்கும் பண பரிமாற்றம் பொதுவாக பணம் எடுத்தாலும் சரி போட்டாலும் சரி அதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு பான் கார்டு கேட்பாங்க. ஆனால் வந்து இப்போ நீங்கள் ஆதார் கார்டு பயன்படுத்தினாலும் பான் கார்டை இணைக்க வேண்டியது அவசியம். அந்த மாதிரி நீங்கள் பான் கார்டு ஆதார் கார்டை இணைக்காமல் விட்டீங்க அப்படின்னா வங்கி பணியில் வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை சந்திக்கணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளாக இருக்கட்டும் வியாபாரிகளாக இருக்கட்டும் நடுத்தர மக்கள் அதிகப்படியாக 50,000க்கு மேல் வந்து பணம் எதாவது எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் எல்லாமே வந்து இந்த முறையில் வந்து பெருமளவில் பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகும். இந்த மாதம் மார்ச் 31 ஆதார் எண்ணை இணைக்காத பான் கார்டு முடக்கப்படும் என்றாலும் ஆதார் எண்ணை இணைத்தால் மீண்டும் செயல்பட தொடங்கிவிடும் இருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கூட இணைக்காட்டி இந்த மார்ச் மாதத்துக்குள்ள இணைக்காட்டி என்ன கேட்டீங்கன்னா பேங்க்ல வந்து பண பரிமாற்றம் செய்ய முடியாது. அதே மாதிரி பான் கார்டுக்கு பதிலாக வந்து ஆதார் கார்டு பயன்படக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அபராதம் வந்து செலுத்தக்கூடிய சூழல் உருவாகும். குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வரைக்கும் அபராதங்கள் வசூலிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு மாற்று ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதற்கப்புறம் வந்து உங்களுடைய பான் கார்டை வந்து ஆதார் எண்ணுடன் இணைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து அதிலிருந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. பான் கார்டு பயன்பாட்டில் உள்ள அனைத்து பரிவர்த்தனைகளும் முடக்கப்படும். குறிப்பாக வருமான வரி மற்றும் வங்கி கணக்குகளில் பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்த நேரிடும் என்றும், கண்டிப்பாக மார்ச் 31 பான் கார்டு வைத்திருப்பவர்கள் உங்களுடைய ஆதார் அட்டையுடன் இணைக்க வேண்டியது கட்டாயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருமான வரி செலுத்துபவர்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா பான் கார்டு வந்து கட்டாயமாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் உருவாகியுள்ளனர். அதே போல வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேல் வந்து பண பரிவர்த்தனை செய்பவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பான் கார்டு கட்டாயம் அப்படின்றது இதுவரையில் நடைமுறையில் இருக்குது.
அதற்கு பதிலாக நீங்க ஆதார் கார்டை வந்து இணைக்காம விட்டா கண்டிப்பாக 50,000 வரைக்கும் நீங்க பண பரிவர்த்தனை செய்ய முடியாது. அதே போல வந்து இன்கம் டேக்ஸ், அதை வரி செலுத்துறீங்க பாத்தீங்களா, வருமான வரி செலுத்துபவர்கள் அதே மாதிரி பான் கார்டை மட்டும் வைத்து இனி நீங்கள் வருமான வரியை செலுத்த இயலாது. பான் கார்டை ஆதரவுடன் இணைக்க வேண்டும், கண்டிப்பாக இணைக்க வேண்டும். அதுல மார்ச் 31 கடைசி சொல்லுவாங்க, அவற்றை மீறினால் கண்டிப்பாக 10,000 ரூபாய் அபராதம் விதிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா மத்திய ரிசர்வ் பேங்க் வந்து பல 2-3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. அதனால இந்த முறை வந்து மார்ச் 31 கடைசி தேதி என்பது மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என எதிர்பார்க்கக்கூடியது. ஏன்னு கேட்டீங்கன்னா வருமான வரி தாக்கல் செய்வதற்கு இந்த மார்ச் 31 April 1 தான் கடைசி செய்வாங்களா. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக நாம் வந்து ஆதார் கார்டு பான் கார்டை இணைப்பது மிகவும் அவசியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, பார்வை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். Thank you for watching.